ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பைசாவில் வீட்டில் டெய்லி மாதம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபண்டு, தீபாவளி ஃபண்டு, பொங்கல் ஃபண்டு, இந்த அக்ஷய திதிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்ம நகை கடையிலேயே கட்டலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அவன் கிஃப்ட்டு தராங்க, இந்த மளிகை பொருள்லாம் எக்ஸ்ட்ரா தராங்க, அரிசி மூட்டை தராங்க, நம்ம நகை பண்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டிடுவாங்க. இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் நாங்கள் கட்டிட்டோம். கட்டிட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து போன தீபாவளி கட்டினோம். பண்டு வந்து முடிஞ்ச மாதம் பார்த்திங்கன்னா, போன 8வது மாதம் முடிஞ்சிச்சு. 12 மந்த்ஸ் வந்து 1000 ரூபீஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. இது வந்து நகை பண்டு. இப்போ இதே மாதிரி மளிகை பண்டும் வந்து 500 ரூபீஸ் வந்து பே பண்ணாங்க. 500 ரூபீஸ்க்கு நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே மொத்தம் வந்து 70 பொருள், அது வந்து மளிகை பண்டுக்கு. நாங்கள் வந்து மளிகை பண்டும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நகை பண்டும் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு 8வது மாதம் முடிஞ்சு அவங்க 9வது மந்த்து தீபாவளிக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து இன்னும் வந்து நாங்கள் வாங்கலை. தீபாவளி முடிஞ்சு இவ்வளோ மந்த்ஸு நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். ஃபெப்ரவரி சொல்லியிருந்தாங்க, ஃபெப்ரவரி 20 to 27க்குள்ளே நாங்கள் இஷ்யூ பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி டோக்கன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இதில் பார்த்திங்கன்னா, எல்லா ஊரும் எங்கள் ஏரியா பக்கம்லாம் ரெடில்ஸ்லேருந்து அதுக்கு சரௌண்டிங் இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா, பூச்சேத்திப்பேடு, அலமாதி, பம்மதுகுளம் இந்த மாதிரி, அது மாதிரி பார்த்திங்கன்னா திருமற்றியூர், கும்மனூர் இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்லேருந்தும் ஏஜென்ட்ஸ், நிறைய ஏஜென்ட்டு இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க கையில் பார்த்தீங்கன்னாலே 10 கார்டு மாதிரி வச்சுருக்காங்க, கவர் வச்சுருப்பாங்க, அதில் தான் அவங்களோட டோக்கன். இப்போ நம்ம மந்த்லி கட்டுறோம்ல, அந்த இதோட டோக்கன் வந்து அவங்க போட்டு, இத்தனாந்தேதி நீங்கள் வந்து இத்தனாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நகைப்பண்டு வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நகைப்பண்டு கூட 25 கிலோ அரிசி, ஒரு புடவை, பெட்ஷீட்டு, நகை, அடுத்தது ஒரு பாத்திரம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக 5 கிலோ எண்ணெய், அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகையும் 2 கிராம் கோல்டு அண்டு உங்களுக்கு 50 கிராம் வந்து வெள்ளி. இது வந்து நகைப்பண்டு போட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா, மளிகை பொருளுக்கு வந்து 72 பொருள் மொத்தம், 72 பொருள் வந்து லிக்யூடு, அரிசியிலேருந்து நம்ம வீடு துடைக்கிற ஐட்டம் வரைக்குமே அவங்க வந்து கொடுக்கணும், எண்ணெயிலேருந்து எல்லாமே. ஆனால் இப்போ என்னென்னா, மளிகை பண்டுக்கு பாதி கொடுத்தாங்க, அதோட அது பொருள் வரல சொல்லிட்டாங்க. இன்னும் மளிகை பண்டுக்கு எண்ணெய் வரணும், எண்ணெய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா கடையுமே க்ளோஸில் இருக்குது. இப்போ இந்த கடையும் க்ளோஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க டேட்டு. நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி போட்டு டேட்டு கொடுத்தா, இன்றைக்கும் வந்து அவங்க இன்னொரு டேட் வந்து தள்ளி போட்டிருக்காங்க, போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜனங்கள் வந்து என்ன பண்ணலை, கேட்கலை, எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரோட்டை மறிச்சிட்டாங்க. இது மாதிரி அப்போ போலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு முன்னாலேயே நம்ம உள்ளே இருக்க எல்லோரும் பஸ்ஸு எதுவுமே வந்து போக விடலை. காலையிலேருந்து மார்னிங் 9லேருந்தே இந்த பிரச்சனை தான் அங்கே வந்து போய்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குடோன்ஸ் இருக்குது, அண்டு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. அரிசி குடோனை தான் இப்போ வந்து மகிழ்ச்சி தங்க மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றி, அதில் தான் நம்மளுக்கு வந்து தங்கம்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், பண்டு போட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எப்படி பண்டு போட்டோம் அப்படின்னா, இவங்களை நம்பி போட்டோம்னா, ஒரு 4-5 இயர்ஸ் வந்து இவங்க வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. 4 இயர்ஸாக இவங்க கொடுக்குறாங்க, கரெக்டாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த வாட்டி போட்டோம். இதை மாதிரி நீங்கள் வந்து ஏமாந்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன் என் ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு, அவங்கெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க, எங்கள் அம்மா வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிர் பார்த்தீங்கன்னா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை கையில் வச்சுட்டு டெலிவரி ஆக போகிற 9 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கிற லேடிஸும் கூட அங்கே வந்து வெயிலில் வந்து காத்துருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி இப்போ கை குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அவ்வளோ தாய்மார்கள் வந்து வந்திருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க நகை அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தால் இங்கே வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்க இன்னும் வந்து ஒரு டேட் தர சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கவர் இருக்கு பாருங்கள், ஒயிட் கலர், அந்த கவருக்குள்ளே தான் அவங்களோட இதுங்களோட ஏஜென்ட் 10 கார்டு 15 கார்டு இந்த மாதிரி வந்து அவங்க பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி 200 கார்டு வரைக்கும் பிடிச்சிருக்காங்க ஒருத்தர், ஒரு ஏஜென்ட் 200 கார்டு. அப்போ பார்த்துக்கோங்க, 12,000 ஒரு கார்டுக்கு, அப்போ எவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனே எங்களுக்கே தெரியல. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்னும் வந்து நாங்கள் வெயிலே நின்றுக்கிட்டே இருக்கிறோம்.
போலீஸும் வந்து அவங்க எவ்வளவோ பண்ணாலுமே எங்களுக்கு வந்து சமாதானமாக அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ஆளையும் பிடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து இதே மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் சேஃபான இடத்துல வந்து போடுங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் நம்ம வீட்டில் இந்த காசை எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்டெலாம் நம்ம போடுறோம். நீங்கள் நகை கடையிலேயே நிறையா வந்து இந்த மாதிரி வந்து மாதம் பிடிக்கிறாங்க, அதுலேயும் நீங்கள் சேஃபாக கட்டி வைங்க. நம்ம வந்து கொடுக்குற நம்ம வீட்டில் இருக்கிறத சிக்கனம் பண்ணி இப்படி கொண்டு போய் மொத்தமாக தொலைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்கனமாக வச்சு நம்ம சேஃபான இடத்துல வந்து அந்த மணியை வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.